திரு மணிகண்டன், என்ன சாணக்கியத்தனத்தை பார்க்க முடியும்? என்ன செய்ய போறார் எடப்பாடி பழனிசாமி? மாலை முடிச்ச நேரலுக்கு வணக்கம். நெறியாளர் சக விருந்தர்களுக்கு, குறிப்பா தனியா பாட்டு பாடிட்டு இருக்கிற தனியரசு அண்ணனுக்கு வணக்கம். அவரு தனியரசு அண்ணன் பேசுறப்ப ஒண்ணு சொன்னாருங்க, புரட்சி தலைவர்கிட்ட கூட புரட்சி தலைவிட்டு கூட யாரும் இப்படி பயப்பட மாட்டாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஒரு கருத்து சொல்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவர் யாருன்னு தெரிகிறதா, தீ என்று புரிகிறதா அப்படிங்கிறது எல்லாத்த காலத்திலும் தனியரசு அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்த காலம் அபிமானத்திற்குரிய தலைவர் தான், பத்து தோல்வியை கண்டிருக்கீங்க, இந்த முறையும் தோல்வியை கண்டிருக்கிறீங்கன்னா இப்ப 2026 மட்டும் அப்படி என்ன சாணக்கியத்தனத்தை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்திடுவார், காட்டிடுவார்ன்ற கேள்வி வருது. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? ரஜினிகாந்துக்கு தாங்க பாட்டு பாட முடியும், யோகி பாபுக்கா பாட்டு பாட முடியும், அதனால ரஜினிகாந்த் தான் அரசியல் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பாட்டு பாடின விஷயத்துக்கு வர்றேங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதாவது இந்த 10 தோல்வி 8 தோல்வின்னு இவங்க பேசுறதெல்லாம் கூடையே இருந்து குளிபறித்து பிஜேபிக்கு ஆளா இருந்த பன்னீர்செல்வத்தை வெளியேற்றினதுக்கு அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக சந்திச்சதுங்கிறது பாராளுமன்றத்துல ஒரு பெரிய தோல்வி, அதை மறுப்பதற்கு இல்லை. ஈரோடு இடைத்தேர்தல், இடைத்தேர்தல்ங்கிறது இடைத்தேர்தல் அல்ல, அதனால பாராளுமன்ற தேர்தல்ல பெரிய அளவுல தோற்றுருக்குது. சோ இப்ப அதுக்கு முதல் கட்டமா என்ன பண்றாருன்னா, தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு தொகுதி வாரியா கூப்பிட்டு பேசிட்டு இருந்தார். ஒண்ணுங்க, பிஜேபி என்ன அழுத்தங்களை கொடுத்தாலும், மறைமுகமா அவங்க என்ன தகிடத்தம் வேலைகள் செய்தாலும், அவங்களோட 2026 உறவு கிடையாதுங்கிறது திட்டவட்டமா அந்த ஒரு பாயிண்ட்ல நிப்பாராதான் அவருடைய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், அவரோட வந்து ஸ்டோக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சோ பிஜேபி உன்னோட சேர மாட்டோம் அப்படிங்கிறப்ப ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன் ஃபார் ஆல், யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு நாளைக்கு வரலாம். காங்கிரஸ் பக்கத்துல அதிருப்தியை சுமந்துட்டு இருக்கிற பக்கம் அதிருப்தியை சுமந்துட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகள்ல இருந்து யார் வேணாலும் வரலாம், வரலாம்னு சொல்றீங்க, ஆனா யாரும் வரமாட்டாங்களே. இதே மாதிரி விவாதிச்சிருக்கோம் நம்ம, பிஜேபியை விட்டு எப்படா வெளியே வருவோம்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்த உடனே பாருங்க எத்தனை பேர் புரட்சி தலைவர் மாளிகைக்கு வரப்போறாங்க, அன்னாரிவாளையத்துல இருந்துன்னு சொன்னீங்க, கடைசி வரைக்கும் ஒருவர் கூட வரவே இல்லை. இப்ப மட்டும் அந்த நம்பிக்கை எப்படி வச்சிருக்கீங்க 2026? தம்பி தமிழரசன், நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. பாராளுமன்ற தேர்தல்கள் ஒரு பக்கம் மோடி முன்னிறுத்தி நடந்துச்சு, ஒரு பக்கம் மோடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தினப்ப ரெண்டு பேருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்நீச்சல் போட்டது அதிமுக. அப்ப பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா நமக்கு பெரிய பலன் கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தினாலேயே திரைமறைவா நிறைய பேர் பேசுறவங்க திரைக்கு முன்னாடி வராம போனாங்க. திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல தொடர்ந்தாங்க. இதுதான் என் கலை யதார்த்தமான 2026 தேர்தலுங்கிறது இந்த 5 ஆண்டு ஆட்சி நிறைவு பெற்ற சமயத்துல பாத்தீங்கன்னா சுனாமி மாதிரி இப்பயே அடிச்சுட்டு இருக்கிற இந்த எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது கூட இருந்து நாமளும் காணாம போகணுமாங்கிற எண்ணம் அவங்களுக்கு மத்தியில ஏற்படும் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வேண்டுமா மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமான்னு மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்க போற ஒரு தேர்தல் இருக்கிறப்ப அப்ப அதிமுகவை பாக்குற பார்வை எடப்பாடி பழனிசாமி நோக்கி பாக்குற பார்வை முற்றிலுமா இல்ல. அப்படி ஒரு எதிர்ப்பலை அடிச்சிருந்ததுன்னா 40 தொகுதிகளிலையும் இல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துல நீங்க நிக்கல, ஆனாலும் ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஒரு முகமே மக்கள் கிட்ட இருந்து வெளிப்படலையே, அப்புறம் எப்படி நீங்க நம்புறீங்க? ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. 2010 நினைவு நடந்த 10-13 இடைத்தேர்தல்ல திரு கருணாநிதி அவர்கள் அபரிதமா ஜெயிச்சாரு. அதே 2011 நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்து, விஜயகாந்த் கிட்ட எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து போய் 3வது இடத்துல திமுக போச்சு. சோ நான் சொல்ல வர்றது, பாராளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்து கூட்டணி அமையவில்லை உண்மை. அது மோடிக்கும் ராகுலுக்கும் நடந்த போட்டி, அதுல எதிர்நீச்சல் அடிச்சா எங்களை யாரும் சீரியஸா அதிமுக எடுத்துக்கல. ஆனா எதிர்வர 20-26 தேர்தலுக்கு வந்து சாதாரண கிளை இதுல இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி 4.5 நல்லாட்சி வேண்டுமா, ஸ்டாலினுடைய 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி வேண்டுமா அப்படிங்கிறப்ப அதிமுக டிமாண்டு கூடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த முக்குளத்தோர் ஒரு வருஷத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான விமர்சன பார்வை இருக்கிறப்ப, முக்குளத்தோருங்கிறது இந்த 3 ஓட்டு வச்சிருக்கிற இந்த 3 பேர் மட்டும் முக்குளத்தோர் அல்ல, அந்த கட்சியில புரட்சி தலைவர் காலத்திலிருந்து பயணித்து புரட்சி தலைவியோட பயணித்த இன்னொருத்தர் கூட முக்குளத்தோர்ல ஒரு மிகப்பெரிய தலைவர் தான். அவர் கூட கூடிய விரைவில் அதிமுக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல அரசர் அவரு, அவர் வந்தாருனாலும் அவரும் ஒரு முக்குளத்தோருடைய முகமா தான் பார்க்கப்படுவாரு. அதனால இந்த 3 ஓட்டு வச்சிருக்க 3 பேரு முக்குளத்தோரின் அடையாளம் அல்ல, கட்சியை வந்து சரி பண்றதுக்கு மாவட்டம் சுற்றுப்பயணம் போக போறாரு. அதைத்தான் இவங்க யாராரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அழைப்பின் பேர்ல போய் பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் நம்ம அண்ணன்
தனியரசுக்கு அண்ணா ஆயிடுவார் பாவம். அதாவது இன்று இன்று ரொக்கம் நாளை கடந்து ஒரு வார்த்தை எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, காத்திருக்கிற மூணு பேர்த்துக்கு காலகாலத்துக்கு அதிமுக சொல்லக்கூடிய பதில் இன்று ரொக்கம் நாளை கடன், இன்று போய் நாளை வா, அதிமுகவின் ஃபைல் க்ளோஸ், ஆட்டம் க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ். அந்த அம்மா ஏதோ இன்னைக்கு சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காங்களா, வாழ்த்துக்கள். தென்காசி கோயில் மசூதி சர்ச்சை எல்லாத்துக்குமே நல்லபடியா கும்பிட்டு அதிமுக நல்லா ஜெயிக்கணும், எடப்பாடி பழனிசாமி மீறும் 2026 ஆட்சியில உட்காருன்னு ஊர் ஊருக்கு போய் கும்பிட போறாங்க. அப்படியே காசி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்க, புண்ணியமும் கிடைக்கும். அவங்களோட சேத்திர அவனால எந்த பலனும் இல்ல, அதை பத்தி பேச்சு இல்ல. 90% தொண்டர்களை ஒருங்கிணைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் 10% வேலை மட்டும்தான் இருக்கு. இந்த முறை நான் சும்மா விட மாட்டேன், என்ட்ரி கொடுத்துட்டேன், 2026 ஆட்சியில் அமர்த்தாம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தானே இப்ப இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இப்ப முன்னே இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு, அது புரியாம ரொம்ப குறைவா எடை போட்டுக்கிறீங்களோ? வந்துட்டேன்னு சொல்லு, அதே கபாலியா திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரிங்க. பாவம் நம்ம சினிமா டயலாக் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. தம்பி, நான் பல முறை சொல்லிட்டேன், அன்று நீங்கள் சின்னம்மா அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு இன்னைக்கு நீங்க வெறும் பிகே சசிகலா. அன்று அவர் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே அறியப்பட்ட பழனிசாமி, இன்று இந்தியா முழுவதும் அறியப்பட்ட தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகங்கிற பெரும் இயக்கத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளர். உங்க நிலையை புரிஞ்சுக்கீங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கீங்க. ராமேஸ்வரம் மற்ற இடத்துக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னா பாவம் தீரு, புண்ணியம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும், மாத்திரம் இல்லாத தூக்கம் வரும். நன்றி திரு மணிகண்டன். நிறைய காரணங்களை புகழேந்தியும் டாக்டர் காந்தராஜா அடுக்குனாங்க, நீங்க தான் பதில் சொல்லுவோம். தம்பி, காந்தராஜ் அவர்கள் பேசினாரு, அவருடைய சகோதரர் கா ராசாராம் எங்க படம்பருத்தப்பட்டியோட சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. இன்னைக்கு இருக்கிற அதிமுகக்காரர்களுக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது, அதனால ராசாராம் ஐயாவுடைய இது அதிமுகவுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்களா? எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு கிளை செயலாளராக இருந்தாரு, அதிமுகவோட சிறப்பே அதான், மன்னர் வழி பரம்பரை இந்த சங்கரமடமான்னு கேட்டாரு. அந்த மாதிரி அவங்க குடும்பமே வம்சாவளியா வர்றதில்ல, சாதாரண கிளை செயலாளர் எல்லாத்தையும் மீறி அந்த இடத்துக்கு இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார் அப்படின்னா அதுதான் அவருடைய ஆளுமை. அதாவதுங்க, திருப்பி திருப்பி சொல்றேன், என்னமோ இந்த மூணு பேர் வெளியிருக்கிறது சார், ஒண்ணு தெரிஞ்சுக்க, களம் மாறிட்டது. இந்த 10 ஆண்டுகள்ல புதிய கட்சிகளுடைய வரவு, 2 திராவிட கட்சிகளுடைய வாக்கு சிதைவு. நான் ஒண்ணு கேக்குறேங்க, இப்ப இந்த போன தேர்தல்ல 2024 தேர்தல்ல திமுக வாங்கின தனிப்பட்ட வாக்கு சதவீதம் 25, அதிமுக வாங்கினது 21. இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் 25-30 தொட முடியாது, ரெண்டையும் சேர்த்துறீங்கன்னா 60% கூட தொட முடியாதுங்கிறது தான் கலை யதார்த்தம். புது பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அந்த தமிழ் தேசிய அதிபர் அவரு ஒரு 8% ஓட்டை குறைக்கிறாரு, பிஜேபி ஒரு 10% ஓட்டு வாங்குறாங்க, அடுத்தது நடிகர் விஜய் வரப்போறாருங்கிறப்ப இந்த கட்சிகளுடைய தேக்கம், இது ரெண்டு கட்சிக்குமே உள்ள பிரச்சனை. ஏதோ எடப்பாடி பழனிசாமி அழிச்சு, நான் தான் சொல்லணும், 2024 தேர்தலில் தோற்ற பொறுப்பு, ஆனால் அது பிரதமருக்கான தேர்தல். எந்த தேசிய கட்சி, 2 தேசிய கட்சி எங்களுக்கு வேண்டாம். மோடி விமர்சனம் பண்ணாரு இல்லங்க, அப்படி நம்ம எப்படி விலகி நிக்க முடியும்? நாடாளுமன்ற தேர்தல்ல, இதே நாடாளுமன்ற தேர்தல்ல 40 தொகுதியிலையும் இரட்டலையை நிக்க வச்சு 37 சீட் அவங்க ஜெயிச்சாங்கல்ல 2014. அதனால நாடாளுமன்ற தேர்தல் அப்பயும் அவங்க 2 தேசிய கட்சி கூட்டணியிலையும் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்ற மாதிரியே இருக்குல்ல. நான் ஒரே ஒரு கேள்வி சிம்பிளா கேட்கிறேன், 2017 2024 அதற்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வெளிப்படாத சாணக்கியத்தனம் 2026 மட்டும் ஸ்பெசிபிக்கா எப்படி வெளிப்படும்? அவ்வளவுதான். அதாவதுங்க, 2014 தேர்தல்ல மோடியா லேடியா அப்படின்னு கேட்டப்ப அம்மா ஒரு தமிழக மக்கள் மத்தியில ஒரு இதை ஏற்படுத்துறாங்க, என்னன்னா ஒருவேளை மோடிக்கு வந்து, அதாவது பிஜேபி அப்பதான் தேசிய அரசியலுக்கு வராரு, பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அந்த இடத்துக்கு அம்மா போவாங்க, போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில 40 அம்மாவுக்கு வெற்றி வாய்ப்பா கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிடக்கூடாது சார். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 1008 பிரச்சனை 15-17 போர்ட்டுக்கு நடந்து கட்சியை ஒருங்கிணைச்சு அவர் பிஜேபி சார், நான் இப்படி திருப்பி கேட்கிறேன், பிஜேபியோடு கூட்டணி தொடர்ந்திருந்தா இன்னைக்கு எல்லா பத்திரிகையாளரும் சொல்றாங்க 15-20 சீட்டு ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி வேண்டான்னு அமையும். எல்லாரும் வந்து நிர்வாகிகள் அதிகமா வலியுறுத்தக்கூடிய விஷயம் இதுதான், நாம் தமிழர் வரைக்கும் நீங்க கூட்டணி வைக்கணும்னு கருத்துக்கள் வருதுன்னு சொல்றாங்க, எல்லா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வரணும்னு எப்படி உங்களை நம்பி வருவாங்க அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி. கட்சிக்குள்ளேயே உங்களால பெரிய வெற்றியை சேர்க்க முடியலன்னா கூட்டணியில எப்படி, மெகா கூட்டணின்னு வேற சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி 2024, அந்த மெகா கூட்டணியே 2024 அமைக்க முடியலையே.
நான் தான் சொல்றேங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிறது முதல் அவருடைய பலம், இரண்டாவது பலம் ஐந்தாண்டு ஆட்சியுடைய எதிர்ப்பு, மூணாவது பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சாணக்கித்தனம். செல்லூர் ராஜ் அவர்கள் குறிப்பிட்டது, எந்த சூழ்நிலையிலும் பாஜகவோடு நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறப்ப யார் வேணுமானாலும் இந்த கூட்டணிக்கு வரலாம். அது வந்து சீமான் வராரு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது பலம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சீமான் இந்த கட்சியோட வந்தாருன்னா அவருக்கு 8% ஓட்டு நாளாதான் குறைஞ்சு போக, அவரு பலம் இல்ல நிச்சயமா. இந்த மூன்று இது அதே மாதிரி கட்சியை பலப்படுத்துறதுக்கான இந்த மூணு பேரால 3 ஓட்டு வரும், அவ்வளவுதான். மூணு பேரால வெறும் 3 ஓட்டு தான் வரும். கட்சியை பலப்படுத்துறதுக்கு மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு, தோல்விக்கான காரணங்களை கேட்டறிஞ்சிட்டு இருக்காரு. 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து கட்சியில உடனடியா அமல்படுத்த போவார், கட்சி சீரமைப்பு வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அரசியல்ல யாருக்கு சார் தெரியும்? இதோ புறப்பட்டு விட்டார், வண்டி வந்து விட்டது, நம்மை நோக்கி மாநாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாரு. கலைஞர் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா வைகோ பாத்தீங்கன்னா நேரம் போயஸ் கார்ட் கூட்ட மாதிரி விஜய் வண்டி எப்ப ஸ்டார்ட் பண்ணுவார், ஸ்டார்ட் பண்ற ரூட்லதான் போமா இல்ல பேரலா ரூட்ல போமா இல்ல எடப்பாடி பழனிசாமியோட நெடுஞ்சாலை நகர் நோக்கி வருமா அப்படின்னு நாம இப்ப சொல்ல முடியாது சார். ஏன்னா அந்த தேர்தல் என்பது ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கறதா. ஒருவேளை 2026 தேர்தலில் ஒரு அதிமுக தோத்துதுன்னா அப்ப நீங்க சொல்றதை ஏத்துக்கிற, அவருடைய தலைமை மறுபரிசீலனைக்கு உட்பட்டது அப்படிங்கறது அப்ப வேணா ஏத்துக்கலாம். ஒழிய இந்த 3 பேரால 3 பைசா 3 வீசம் அந்த காலத்துல சொல்லுவாங்க பாரு, அது கூட இல்ல. போய் பொழப்பு பார்க்க சொல்லுங்க, இந்த பலாப்பழத்தை போய் அவரையும் பார்க்க சொல்லுங்க. எந்த விதத்திலயும் அவங்க அதாவது அம்மா கிட்ட போயஸ் கார்டுல இருந்து வெளியேற்றதுக்கு அப்புறம் உள்ள வர்றது சசிகலா என்ன கடிதம் எழுதி கொடுத்தாங்க, நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு எழுதி கொடுத்தாங்கல்ல, அதுபடி நிக்க சொல்லுங்க. அதே மாதிரி அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஓ பண்ணிருக்க, யாரை நோக்கி குற்றம் சாட்டினார், சசிகலாவை நோக்கி குற்றம் சாட்டினாரு. அதே மாதிரி அம்மா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்தது சசிகலான்னு இன்றளவும் அந்த காலத்துல சசிகலா மேல குற்றம் சாட்டும் போது சசிகலாவை காட்டிலும் எடப்பாடி பழனிசாமி தான் அப்ப பதில் சொல்லிட்டு இருந்தாரு, அப்படிலாம் இல்ல எல்லாம் நல்லபடியா தான் நடந்தது, தெரிஞ்ச விதமா தான் நடந்ததுன்னு. அந்த பழைய கதையெல்லாம் வேணாம், அப்ப ஏகப்பட்ட முரண்முடிச்சுகள்லாம் இருக்கு. இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கறதா ஒரு விஷயம், அப்ப கண்டிப்பா இணைவுக்கு வாய்ப்பு இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு நீங்க கணிக்கிறீங்க, அவ்வளவுதான். 100% பழனிக்கு எப்படி முருகன்சாமியோ திருப்பதிக்கு வெங்கடாஜலபதி சாமியோ அதிமுக சாமி எடப்பாடி பழனிசாமிங்கிறதுல மாற்றம் இல்ல. கடைய வேற பக்கம் போட்டுக்கு சொல்லுங்க, வேற வேலையை பார்த்து சொல்லுங்க, அதிமுகவின் கதவுகள் அவங்களுக்கு அடைக்கப்பட்டு விட்டது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த முப்புலத்தோருடைய வாக்கு பெறுவதற்கு சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றேன், புரட்சி தலைவர் காலத்துல அவரோடு பயணித்த ஒருவர் கூட இந்த கட்சிக்கு வரலாம், அவர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் வந்து இருவரும் சேர்ந்து கட்சி பலப்படுத்தலாம். இது அரசருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். சரி மணிகண்டன் முடிச்சிருங்க சுருக்கமா சில வார்த்தைகள். 25 விழுக்காடு வாங்கின திமுகவை மீறி இன்னும் ஒரு 6-7% வாக்குகள் வாங்கின அதிமுக பெரும் வெற்றி பெறும், அது நடக்க போது அதை நோக்கித்தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி இருக்கிறாரு. இவங்களை போ சொல்லுங்க, வேலையை பார்த்து சொல்லுங்க, படுத்துவங்க சொல்லுங்க, பாத யாத்திரை போ சொல்லுங்க, அதை அவங்க பாத்துப்பாங்க. நீ ஏங்க சொல்றீங்க, தனிநபர் தாக்குதல் இது பண்ணிக்க விட. நன்றி.